பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆல் வளர்த்து விடப்படக்கூடிய ஒரு தலைவராகவும் கட்சியாகவும் தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதைத்தான் அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொண்டு, இந்த சங்கிகளுக்கு துணை போகக்கூடிய அந்த செயலை, ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகக்கூடிய அந்த செயலை இத்தோட நிறுத்திக்கிறனும். இந்த மண்ணில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கால் பதிப்பதற்கு இங்கே வந்து பெரியாரியம் தடையாக இருக்குது, திராவிட சித்தாந்தம் தடையாக இருக்குது. இந்த திராவிட சித்தாந்தத்தையும் பெரியாரியத்தையும் நேரடியாக எதிர்கொள்ள வக்கில்லாத பிஜேபி சீமான் போன்ற கைக்குழிகளை ஏவி எப்படி தமிழர்களுக்குள்ளே தமிழர்களுக்குள்ளேயே அனுப்பி எப்படி ஒற்றுமையை சீர்குலைச்சி அதன் மூலமாக பிஜேபியை கால் ஊன்ற செய்ய முடியுமோ அந்த மறைமுக கூட்டணி வேலையை சீமான் செய்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தூய்மை பணி செய்வதற்காக வரவழைக்கப்பட்டவர்கள், வந்து குடியேறியவர்கள், அருந்ததியர்கள் என்று தொடர்ந்து வரலாற்றுக்கு புறம்பாக சாதிய வன்முறையோடு தமிழர்களை பிளவுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அருந்ததியர் மக்கள், ஆதி குடிகள், இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், அவர்களை இந்த மண்ணுக்கு தொடர்பற்றவர்களாக காட்டுவதோடு தூய்மை பணி செய்பவர்கள்தான், அதற்காகத்தான் இங்கே வந்தார்கள் என்று தொடர்ந்து பேசி வன்மத்தோடு நடைபெறக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய சீமான் அவர்களை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து சாதிய வன்மத்தோடு செயல்படக்கூடிய சீமானவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பதிவு செய்யப்பட்ட பிறகும் இன்னும் அவரை கைது செய்யப்படாமல் இருப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக சீமானவர்களை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும். நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களோ, அவருக்கு உதவதாக எண்ணிக்கொண்டிருக்கிற சில தலைவர்களோ தொடர்ந்து இந்த மக்களை அவமதிக்கும் இடமாக நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற எச்சரிக்கை விடுக்கும் போராட்டமாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆதி குடிகளை, பழங்குடியின மக்களை, இங்கிருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை சாதியை சொல்லி தொடர்ந்து இழிவாகவும் அவதூறாகவும் சீமானவர்கள் பேசுவதை வாடிக்கையாக கொண்டால் எங்களுடைய போராட்டம் இன்னும் தமிழகம் தழுவிய அளவில் வீரியமான போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என்று வந்தேர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை, அருந்ததியர்கள் தமிழர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை, வரலாற்றுக்கு புறம்பான வார்த்தையை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு, தமிழர் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வலதுசாரி தமிழ் தேசியவாதிகளுக்கு, சீமான் உள்ளிட்ட வலதுசாரி தமிழ் தேசியவாதிகளுக்கு நாம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியும் இங்கே இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் வன்மையான கண்டனத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, அவர் எப்பவுமே தொடர்ந்து வன்முறையான பேச்சு பேசிக்கொண்டிருந்த சீமான் அவர்கள், அவருடைய தம்பிகள் இன்றைக்கு வன்முறையில் இறங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அவர் ஒரு ஜனநாயகவாதியாக இல்லாத போக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் வரக்கூடிய தேர்தல்களிலே அவர் ஒரு சரிவை சந்திருக்கிறார். இதே போன்ற நிலைமை தொடர்ந்து நீடித்தால் தமிழக அரசியலிலிருந்து அவர் ஓரங்கட்டப்படுவார் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க வந்து சாதிய வசை சொற்களை சொல்லி திட்டியிருக்கிறாங்க, இரும்பு கம்பியிலாக தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்தை ஜனநாயக முறையில் கையாளாமல் வன்முறை மூலமாக கையாள வேண்டும் என்று நினைப்பதே மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயல்தான். அதனால் அந்த வன்முறையை தமிழ் புலிகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். ரொம்ப சாதாரண விஷயங்க, ரொம்ப சாதாரண விஷயம். அதாவது பிஜேபி வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய, அதாவது பெரும்பான்மை சமூகம் என்று அவர்கள் கருதுகிற இந்துக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்காக சில எதிரிகளாக இங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர்களை காட்டி ஒரு அதன் மூலமாக ஒரு வன்மையை உருவாக்கி, பார்த்தீர்களா சிறுபான்மையினர் எவ்வளவு நம்மளுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லி எப்படி வாக்குகளை சேகரிப்பதற்காக அற்ப அரசியலை பிஜேபி செய்கிறார்களோ, அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய தொடர்ச்சியாக மொழி சிறுபான்மையினர் என்கின்ற ஒரு பிரிவை உருவாக்கி, அருந்ததியர்கள் மொழி சிறுபான்மையினர் கிடையாது, ஆதி தமிழர்கள், ஆனாலும் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு வன்முறையை உருவாக்கி அதன் மூலமாக தமிழக அரசியலில் கால் பதிக்க வேண்டும் என்கின்ற ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக, ஆர்எஸ்எஸ்னுடைய எடுபடியாக சீமான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் அரசியல். இல்லை, சீமானுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம், இந்த மாதிரி அருந்ததியர் மக்களை
ஆதி தமிழர்களே தமிழர்கள் அல்ல என்றும் தூய்மை பணி செய்யத்தான் இங்க வந்தார்கள் என்று தொடர்ந்து அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய போராட்டம் வேறு மாதிரியாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சமீபத்தில் நடந்த எந்த சாதி வன்கொடுமை பிரச்சனைகளுக்குமே திமுக அரசு சார்பில் இருந்து அரசு எந்த சட்ட நடவடிக்கையுமே சரியா எடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எப்படி வலியுறுத்துவோம். அப்படி இங்க எந்த வன்முறை நடந்தாலும் அது சாதி ரீதியான வன்முறை ஜனநாயகத்துக்கு எதிராக எந்த வன்முறை நடந்தாலும் தமிழக அரசு வேடிக்கை பார்க்காமல் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது நடவடிக்கை எடுக்க தவறினால் தமிழ் புலிகள் அதற்கும் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இனிமேலும் முன்னெடுப்போம். அது மூலமாக சொல்லக்கலாம். தமிழ்நாட்டில் பல மொழிகள் பேசுறவங்க இருக்காங்க. அப்போ அவர் தமிழ் என்ற போர்வையில் பல விஷயங்கள் தவறாக கையில் எடுத்திருக்காரு. அந்த விஷயங்கள் இல்லைங்க, ரொம்ப சாதாரண விஷயம்தான். அவர் வந்து முதலமைச்சராகணும்னு நினைக்கிறார். அது அது அவர் அவருடைய அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, முதலமைச்சர் ஆனால் மட்டுமே, அதுவும் சீமான் முதலமைச்சர் ஆவது மட்டும்தான் உண்மையான தமிழ் தேசியம்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறார். அவர் பேசுவது உண்மையான தமிழ் தேசியமே கிடையாது. அது முழுக்க முழுக்க வலதுசாரி சிந்தனை கொண்ட தமிழ் தேசியம் என்பதை பல இடத்துல சொல்லியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் சீமான் திமுக அதிமுகவிற்கு மாற்று நான் தான் சொல்கிறாரு. அவர் மாற்று இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திமுக அதிமுகவை விட மிக மோசமான அரசியலை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சமூக விரோத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு மோசமாக போயிட்டாருங்கிறதையும் நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதனால் திமுக அதிமுகவிற்கு மாற்று நாம் தமிழர் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஆல் வளர்த்து விடப்படக்கூடிய ஒரு தலைவராகவும் கட்சியாகவும் தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதைத்தான் அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொண்டு, இந்த சங்கிகளுக்கு துணை போகக்கூடிய அந்த செயலை, ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகக்கூடிய அந்த செயலை இத்தோடு நிறுத்திக்கிறனும். இந்த மண்ணில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கால் பதிப்பதற்கு இங்கே வந்து பெரியாரியம் தடையாக இருக்குது, திராவிட சித்தாந்தம் தடையாக இருக்குது. இந்த திராவிட சித்தாந்தத்தையும் பெரியாரியத்தையும் நேரடியாக எதிர்கொள்ள வக்கில்லாத பிஜேபி சீமான் போன்ற கைக்கூலிகளை ஏவி எப்படி தமிழர்களுக்குள்ளே தமிழர்களுக்குள்ளேயே அனுப்பி எப்படி ஒற்றுமையை சீர்குலைச்சி அதன் மூலமாக பிஜேபியை கால் ஒன்றை செய்ய முடியுமோ அந்த மறைமுக கூட்டணி வேலையை சீமான் செய்கிறாரு. சீமான் வந்து நான் தனிச்சு நிற்கிறேன், யாரோடையும் நான் கூட்டணி வைக்கிறதே இல்லைன்னு சொல்கிறார் இல்லையா. இல்லை, கூட்டணி என்பது ரெண்டு வகை. ஒன்று நேரடியான கூட்டணி, இன்னொன்று மறைமுகமான கூட்டணி. திமுக கூட இருக்கிறவங்களாம் நேரடி கூட்டணி, அதிமுக கூட இருக்கிறவங்களாம் நேரடி கூட்டணி. சீமான் மட்டும் பிஜேபியோட மறைமுக கூட்டணி வச்சு அவர் பிஜேபிக்கு கால் பதிக்கிறதுக்கான தடங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த செயலை சீமான் இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக ரொம்ப ரொம்ப சொல்கிறேன், நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுல அது உங்கள் கனவு, யார் வேணாலும் கனவு காணலாம். உங்களுடைய அரசியல் பதவி லாபத்திற்காக இங்கு இருக்கக்கூடிய கல்வி பொருளாதார வேலைவாய்ப்பு எல்லாவற்றையும் இழந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இப்பொழுதுதான் தொன்று தொட்டு இப்பொழுதுதான் ஒரு குறைந்தபட்ச முன்னேற்றத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த அருந்ததியர் சமுதாயத்தை இழிவுபடுத்தி அதன் மூலமாக தேர்தல் ஆதாயம் அடைய வேண்டும் என்று நினைக்கிற இந்த அருவறுக்கத்தக்க செயலை சீமானித்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அவரோடு சில தலைவர்கள் வரலாறு தெரியாமல் வரலாறு புரட்டுகளை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். வரலாறு தெரியாமல் அவதூறு பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வினோத் பி செல்வத்தை வச்சு பள்ளி மாணவர்களுக்கு அரசியல் வகுப்புகள் எல்லாம் எடுத்திருந்தாங்க. சோ அந்த மாதிரியான சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவும் மறைமுக கூட்டணி தான் இருக்கா? இல்ல, இது அடுத்ததுல வச்சுக்கலாம். திமுக கேளுங்க. I'm going to go to the hospital.